என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சி நாளிலையும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 128 சங்கீதம் 2 வசனத்தில், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம் உண்டாயிருக்குமா, நன்மை உண்டாயிருக்குமா? யாருக்கு? உனக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியம் இருக்கிறதா? நம்ம சொல்லுவோம் பாக்கியவான், பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்து வைத்தவர்கள் என்று நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அவனை பார், அவன் கொடுத்து வச்சவன், அதுதான் பாக்கியவான். மற்றவர்கள் நீ பார்த்து சொல்கிறார்களா, கொடுத்து வைத்தவன் என்று சொல்லி, நீ பாக்கியவான். வசனம் சொல்கிறது உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். பாக்கியம் மட்டுமல்ல, நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாக்கியம் மாத்திரமல்ல, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியத்தை பெறாமல் இருக்கிறோமா? நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் கண்ணீர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு போன படகுலே என்ன வந்தது? புயல் வீசினது, அலை எழும்பினது, படகு அமிழத்தக்கதாக இருந்தது. பார்க்குறோமில்ல வேதத்தில் இயேசுவும் சீசர்களும் பிரயாணம் பண்ணும்போது. அதனால் என் வாழ்க்கையிலேயே பிரச்சனை இருக்குதே, என் வாழ்க்கையில் ஒன்று விட்டால் ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை விட்டால் ஒரு பிரச்சனை, என் தலை உருளுதே அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதுங்க, இது இருக்கும். ஆனால் முடிவு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பிரச்சனை போராட்டம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் வரை இருக்கும். நம்முடைய நாசியில் ஜீவன் இருக்கும் வரை பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், புயல் வீசும், அலை மோதும், எல்லாம் செய்யும். ஆனால் முடிவு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் பாக்கியத்தையும் நன்மையும் உண்டாக்கும்படி செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் கவலைப்படாதங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதங்க. நேற்று இரவு கூட நீங்கள் அழுதுருக்கலாம், எனக்கு ஒரு நன்மை இல்லையே, எனக்கு ஒரு பேர் இல்லையே, எனக்கு ஒரு பாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவஜனமே, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்குன்னு சொல்லும் பொழுது அது யாருக்கு என்று சொல்லி பார்த்தோமே. ஆனால் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். நீ சிலருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும், ஆனால் வழி வந்து என்ன வழியாக இருக்கும்? தான் இஷ்டப்படி வழியாக இருக்கும். சிலர் அவர் வழியில் நடப்பீங்க, ஆனால் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனுக்குத்தான் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படின்னா நாம் கர்த்தருக்கு பயப்படணும். மனுஷனுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. மனுஷனுக்கெல்லாம் அவன் அண்ணன் சொன்னா, இவன் இதை சொன்னா, அவன் அப்படி பேசுனா, இவன் இப்படி பேசுனா, என்னை குறித்து இப்படி பேசுனா, அதை குறிச்செல்லாம் பயப்படாதங்க. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. உங்களை அழைத்தவர் அந்த மனுஷன் அல்ல, அந்த மனுஷன் அல்ல, உங்களை அழைத்தவர் கர்த்தர். அவர் உண்மையுள்ளவர். நேற்று அதை தான் பார்த்தோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், உங்கள் சத்துருக்கள் எல்லார் கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உங்களை அழைத்த ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுங்க.
எந்த செய்திக்கும் யார் யார்கிட்ட என்ன சொல்லி விட்டாலும் உங்களுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் பயப்படாதங்க. சரியா? நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு இடம் உண்டு, பயப்பட வேண்டிய ஒரு நபர் உண்டு. அது யாருன்னா யார்? கர்த்தர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா, இல்லை நம்ம மனசில் தோன்ற வழியில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லா காரியத்தையும் கர்த்தர் கரத்தில் கொடுத்துட்டு அவர் வழியில் நடங்க, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எதிரிகள் சத்துருக்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்கலாம், உங்களை சோர்வுபடுத்தணும்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன தருவார் தெரியுமா? பாக்கியவான் என்கிற பெயரை உங்களுக்கு தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். சங்கீதக்காரன் சொல்கிறார்களா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், தொடரச் செய்வார். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடங்க. மனுஷர் காட்டுற வழியில் நடக்காதங்க, உங்கள் மனசுக்கு தோன்ற வழியிலையும் நடக்காதங்க. இல்லை அவங்கள திருப்திப்படுத்தணும், மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வழியில் நடக்காதங்க, கர்த்தருடைய வழியில் நடங்க. இதுவரைக்கும் உடைய வழிகள் தாறுமாறாக இருந்திருக்கிறதா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்கு பயந்து அவர் வழியில் நடங்க. மனுஷருக்கு பயப்படாதங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனுஷருக்கு பயப்படாதங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. உங்களை அழைத்தவர் அவர், உங்களை அழைத்தவர் அவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரண பரியந்த வர்ணமை நடத்துகிறவர். அதனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களே. ஆனால் இன்று முதல் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வேதவசனம் பொய் சொல்லாது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பாக்கியத்தை நன்மையும் தர ஆவலாக இருக்கிறார். பாக்கியத்தை நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர செய்ய உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடங்க, அந்த நன்மையும் பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர் நன்மையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க? அவருக்கு பயந்து அவருக்குடைய வழியில் நடப்பீர்களே, ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காகவே கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார், உங்களுக்காகவே கர்த்தர் பாக்கியத்தை வைத்திருக்கிறார். நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அதை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும். கவலைக்கும் கண்ணீருக்கும் உபத்திரவத்துக்கும் பிரச்சனைக்கும் நீங்கள் தூரமாக இருப்பீங்க, அது வரும். ஆனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா உங்களை அழைத்தவர் கர்த்தர். அவருக்கு பயந்து அவர் வழியில் நீங்கள் நடக்கிறபடியினால வாக்கியத்தை நன்மை உங்களுக்கு கர்த்தர் உண்டாயிருக்கும்படி செய்வார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறான் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பாக்கியத்தையும் நன்மையும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யார் உமக்கு பயந்து, யார் யார் உமக்கு பயந்து, யார் யார் உமது வழியில் நடப்பேன் என்று சொல்லி இப்பொழுது தீர்மானம் பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வீராக. இன்றைக்கு பாக்கியத்தையும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டுங்கப்பா. ஒரு காரியத்தில் கூட குறைவை இனி பிள்ளைகள் பார்க்காதபடிக்கு நிறைவை ஆண்டவரின் கட்டளையிட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாக்கியத்தையும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். என்னென்ன காரியத்தில் கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் ஜபத்தில் நிற்கிறாங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு பாக்கியத்தையும் நன்மையும் என் தேவராகிய கர்த்தரின் கட்டளையிட போகிறதற்காக நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பாக்கியத்தையும் நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி செய்ய போகிறார். நீங்கள் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடங்கள். காட் பிளஸ் யூ.